இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ மாறனுக்கும் தாமரைக்குமான அந்த பேரை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து இந்த பேர் செட்டே ஆகலை, இது பொருந்தாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இது எந்த ஆங்கிளில் போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது தெரியுது. அதாவது வந்து ரொம்ப வெகுளியான, அதே சமயத்தில் வந்து அந்த சமயத்துக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்ச ஒரு கிராமத்து பொண்ணு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பணம் சம்பாதிச்ச, அதே சமயத்தில் வந்து உலகத்தில் எப்படி வாழ்க்கையில் நார்மல் நடைமுறையில் வாழணும் அப்படின்னு தெரியாத ஒரு பையன் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலாக தான் இது போகுது. இதை மாயன் வேறு சப்போர்ட் பண்ண போகிறார். எப்படியாச்சும் தாமரைக்கும் மாறனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரணும், இந்த பக்கம் வந்து தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரணும், ஐஸ்வர்யாவுக்கும் கார்த்திக்கும் அப்படின்னு முடிவு பண்ண போகிறார். இந்த பாஷா படத்தை வந்து விளக்கெல்லாம் ஏற்றுவார்ல தலைவர், அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு விளக்காக மாறன் கல்யாணம் ஒன்று, இந்த பக்கம் ஐஸ்வர்யா கல்யாணம் ஒன்றுங்கிற மாதிரி கதை போகுது. இதில் இந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போகுது ஐஸ்வர்யா கார்த்திக் கல்யாணங்கிறதுனால மாசாணி என்ன பண்ண போகிறாரோ ஒரு பிளான் பண்ணி ஐஸ்வர்யா இல்லைன்னா கார்த்திக்கை தூக்கிடலாம், அந்த கல்யாணத்தை அந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்தணும் அப்படின்னு கொண்டு போகிறேன். வில்லன் சைடும் தையில் போகுது. இதில் நீங்கள் என்ன மாறன் அண்டு இந்த தாமரை ஜோடியை பற்றி உங்களுக்கு என்ன தனியாக தோணுது? இந்த பேர் நல்லாயிருக்குன்னு தோணுதா, இல்லை திடீர்னு வந்து அவங்கள வந்து மாடனாக காமிக்கிறவங்க மாடனாக ஆக்கிடுவாங்க, ஆகி யாராச்சும் வந்து அவங்களை கூப்பிட்டு போய் வந்து பாரு இந்த பொண்ணை இப்படி இருப்பா பாரு அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் மாதிரி வச்சு அவங்களே டக்குன்னு வந்து இவரே ஷாக் ஆகிற மாதிரி வச்சுருவாங்க அப்படிலாம் தோணுதா? அப்படி போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, இல்ல இவங்க வேணாம் வேற யாராவது கொண்டாங்க பேருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.